Hey guys, welcome to Imayamcrafts. In this video, we will talk about sling bag. Sling bag is a model of a big size sling bag. We will put it in the middle. Okay, already sling bags வந்து ஸ்மால் பார்த்துருப்பீங்க, அதோட வீடியோவை நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸோ நான் மோஸ்ட்லி இங்கே பார்க்காம இருந்தீங்கன்னா, இதுவே நம்ம இமயம்க்ராஃப்ட் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்ஸ் இமயம்க்ராஃப்ட் எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படி கலர்ஸ் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு, மூணு வேரியண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கலரில் அப்படி என்ன நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் அந்த ரெட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரே பேட்டர்னில் போகிற மாதிரி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி போகணும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமே அப்படின்னு போட்டு நம்ம வந்து புதுசாக வந்து போட்டிருப்போம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்க்க வந்து இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். இது வந்து பீசஸ் கலர் இப்படி தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்துருவோம், ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஜிப் இருக்கும், பேக் சைடில் கிடையாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளாத் வந்து கொடுத்துருப்போம். கிளாத் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் கிளாத் தான். ஸோ உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கிளாத் தான் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், டாப்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? தென் இதோட லென்த் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 மீட்டர் கரெக்டாக இருக்கும். 1.5 மீட்டர் 1 மீட்டர் அந்த ரேஞ்செலாம் வந்து உங்களுக்கு வந்து லென்த் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மாற்றிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சின்ன பசங்களாக இருக்குன்னா நீங்கள் வந்து போட்டு முடிச்சு போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். முடிச்சு போட்டுக்கலாம் இல்லை எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க அந்த பர்பஸ்க்கு எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டேப் யூஸ் பண்ணுறதுக்கோ இஸ் த பெஸ்ட். மொபைலுக்கு டேப்லெட்டும் யூஸ் பண்ணுறதோ இது பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்லிங் பேக்ஸ். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்மாலில் காமிச்ச கலர்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஜஸ்ட் ஓப்பன் கூட பண்ணலாம். இந்த பீசஸ் வந்து என்னென்னா இன்னும் ஓப்பன் கூட பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டால் போட்டோம் பார்த்தீங்களா, ராக் பீஸ் போட்டுடலாம். ஸோ அங்கே போட்ட ஸ்டால்ஸ்லேருந்து மீறி வந்து எக்ஸ்ட்ரா வந்த பீசஸ் தான் அப்படியே வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் கலர், ஓகேங்களா? இந்த ரெட் கலர் டைப் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? வீடியோஸில் வந்து ஸ்மாலில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் டைப்பில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கலர்ஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், மேக் பண்ணிகிட்ருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரௌன் டைப், ஓகேங்களா? இந்த ப்ரௌன் டைப்பில் வந்து ஒரு கலரில் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா டைப், ஓகே? புத்தா டைப் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். புத்தா டைப்பில் வந்து நம்ம வந்து இப்படி பண்ணி போட்டுட்ருக்கோம். இது இப்படி வந்து புத்தா டைப் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பிளாக் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் தான் வந்து உங்களுக்கு காமனே. இந்த கலம்காரில் வந்து பிளாக் தான் கம்மி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சங்கு இருக்கிற மாதிரியோ இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த டைப் போட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பண்டலாக வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். எங்கேயா ஸ்டால்ஸோ இல்லை வந்து இல்லை எங்கேயா கஸ்டமர் எதாவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி இப்படியே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக்ஸு ஸ்லிங் பேக்ஸு. அப்கமிங் டேஸில் ஏதாவது கலர்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது படிக்கிறது வந்து பர்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் ஸ்லிங் பர்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுவும் நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஸ்லிங் பேக்கு. ஸோ அந்த கலர்ஸ் இது. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளூ கலரில் பார்த்தீங்களா இது பேர்னா வந்து தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பேக்ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ புத்தா வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், க்ரீன் இருக்கும், ஒயிட் இருக்கும், எல்லோ இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற மாதிரி புத்தா வந்து மாறும் இருக்கும். அதுதான் இப்போ வந்து பிளாக் டைப், ஓகேங்களா? பிளாக் வந்து பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ எல்லோ அது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி புத்தா இருக்கும். புத்தாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து ஃபோட்டோ அனுப்பிச்சு விட நீங்கள் பார்த்துக்கூட நீங்கள்
சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒர்க்ஸ் பெட்டர். இப்போ நான் ஒன்று அனுப்பிட்டு நீங்கள் அது தேவையில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறது பெட்டர்ஸ் பெட்டர். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கீங்களா சென்ட் பண்ணிவிடுங்க சார், உங்களுக்கு நான் காசு கூட அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு கூட எப்போ இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சஜஷன் பண்ணுறேன் உங்கள் கஸ்டமர் கேட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ பாருங்கள், கலந்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அது வந்து எடுத்துக்கோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து எது நல்லா மூவ் ஆகிடும் சார், அது மாதிரி கூட நீங்கள் பார்த்து சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரி வேணும் நான் செட் ஆகாது உங்களுக்கு பிடிக்கல புது கலெக்ஷன்ஸ் எனக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா அது ரெண்டு கட்ட வேலை அதனால வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நடந்துருக்கு. ஸோ அதனால் வந்து எப்படியும் நான் சொல்கிறது எங்கள் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வச்சு இது சூஸ் ஃபைண்ட் த ரைட். ரெண்டு பார்த்திங்கனா வந்து ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி அந்த டைப்பில் வந்து இது போட்டிருக்கிற மாதிரி நம்ம வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து